Hi friends, எங்க ஸ்மைல் ப்ளீஸ் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது குளிர்காலத்துக்கு ஏற்ற கொள்ளு கஞ்சி. இத வந்து உடல் உஷ்ணத்துக்காகவும் சாப்பிடலாம், பத்தியத்துக்காகவும் சாப்பிடலாம். கொள்ளு வந்து உடல் இளைக்கும், சளியை கரைக்கும். கொள்ளுல ஏராளமான நன்மை இருக்கு. இதுக்கு தேவையான பொருள் ஒரு முக்கால் டம்ளர் 520 அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கால் டம்ளர் கொள்ள 12 மணி நேரம் ஊற வச்சு திருப்பி அதை 12 மணி நேரம் துணியில இறுக கட்டி வச்சு ஹாட் பேக்ல வச்சிருந்தேன். அது முளைச்சிருக்கு. அந்த முளைச்ச கொள்ளு ஒரு 10 பல் பூண்டு 3 டம்ளர் தண்ணி. இந்த அரிசியை கிழஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வைப்போம். அப்புறம் இந்த 3 டம்ளர் தண்ணியை ஊத்தி குக்கர்ல இந்த கொள்ளையும் அதோடய போட்டு வேக வச்சுக்குவோம். முளைக்கட்டின கொள்ளு, அந்த புழுங்கல் அரிசி, இந்த பூண்டு எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு வேக வச்சு ஒரு 4 சவுண்டு விடணும். இப்ப கொள்ளு கஞ்சி ரெடி ஆயிருச்சு. சாதாரணமா எல்லாரும் கொள்ளை வறுத்து தான் கஞ்சி செய்வாங்க. நான் வந்து கொள்ளை ஊற வச்சு முளைக்கட்டி செஞ்சிருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்டா இருக்கும். இதுல இன்னும் கொஞ்சம் சத்துக்களும் கூட இருக்கு. இது வந்து 4 சவுண்டுல வேகல, அதனால நான் திரும்ப இன்னும் 2 சவுண்டு விட்டேன். நீங்களும் பார்த்து நல்லா குழைவா வேகிற அளவுக்கு தேவையான நேரம் தேவையான சவுண்டை குக்கர்ல விட்டு உப்பு போட்டு கஞ்சியை இறக்கிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பூவும் அதில் போடுங்க, அது கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். இப்போ கொள்ளு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பசியை தூண்டும், கொழுப்பு சத்தை வெளியேற்றி ஊளச்சதையை குறைக்கும். இது வந்து நார்ச்சத்தும் இருக்குது, மாவு சத்தும் இருக்குது. இதை கொதிக்க வச்ச அந்த நீரை குடித்தா ஜலதோஷத்தை குணமாக்கும், வயிற்றுப்போக்கு, வயிற்று பொறுமல், கண் நோய்கள்லாம் குணப்படுத்தும், வெள்ளை போக்கை கட்டுப்படுத்தும், பிரசவ அழுக்க வெளியேற்றும். இந்த கஞ்சி தாதுவை பலப்படுத்தும், எலும்புக்கும் நரம்புக்கும் உரம் தரக்கூடியது. இந்த கஞ்சியை அடிக்கடி எல்லாரும் செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திக்கங்க. அடுத்து ஒரு புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். Thank you, friends.